வெல்கம் டு புஷ்பாவின் எமி ரெசிபீஸ் இன்றைக்கி ரெசிபி வந்து நம்ம மணத்தக்காளி கீரை வச்சு ஒரு கூட்டு பார்க்க போகிறோம். அது வந்து வயிற்றுப்புண் வாய்ப்புண் இதெல்லாம் வந்து நல்லாகும். இந்த கீரை சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு இந்த கீரையை சாதாரணமாக கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் நான் இது வேறு மாதிரி ட்ரை பண்ணி பருப்புலாம் போட்டு நல்லா பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. மணத்தக்காளி கீரை கூட்டுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்த்தா, அரை கப்பு துவரம்பருப்பு, துவரம்பருப்பில் இந்த கீரையை போட்டு ஒரு விசில் வேக வச்சிடலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து இதை நம்ம ஒரு விசில் வேக வச்சிடலாம். கப் தண்ணியை சேர்த்து நம்ம இதில் வேக வச்சிடலாம். ஒரு விசில் வந்தால் போதும். கீரை வெந்துட்டுருக்கட்டும். சைட் பை சைட் நம்ம இதையும் செஞ்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன், அதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போடுறேன். இந்த ஆயில் காஞ்ச அப்புறமா நம்ம இந்த வெங்காயம் சேர்த்துடலாம். இந்த ஆனியன் சேர்த்துடலாம், இந்த பூண்டு சேர்த்துடலாம், இந்த பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கலாம். இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா நம்ம வதக்கிடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ இந்த கொஞ்சம் தக்காளி இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் வதக்கின அப்புறமா தக்காளி சேர்த்துருக்கோம். இந்த தக்காளி நல்லா குழைய இதிலே வேகணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கீரை ஒரு விசிலில் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நல்லா அதை நம்ம இந்த ஸ்மாஷரில் நல்லா அப்படியே கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா இதில் நம்ம இந்த புளி கரைசலை சேர்த்துடலாம். சும்மா கொஞ்சோண்டு ஒரு கோலி குண்ட அளவு புளி எடுத்து கரைச்சி சேர்த்தா போதும். இந்த கீரையை நல்லா நம்ம மசிச்சு வச்சுருக்கோம், இதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பை நம்ம இதில் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இதில். நெய்யில் தாளித்தா நல்ல மணமாக இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் ஒரு ஸ்பூனு, அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு 4 காஞ்சி மிளகாய், கொஞ்சோண்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி வதக்கி சேர்க்கும்போது நல்ல ருசியாக இருக்கும். இது இதோட கூட கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா குச்சிட்ருக்கு. அதில் இந்த தாளிச்சது சேர்த்துடலாம். சேர்த்து கலந்துட்டு ஃபைனலாக நம்ம இதுக்கு மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறோம். இந்த மணத்தக்காளி கூட மிளகும் பூண்டும் சேர்ந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனால தான் இந்த வயிற்றினுடைய புண்ணெல்லாம் வந்து நல்லா ஆறிடும். அதனால தான் மிளகு பூண்டு இந்த மணத்தக்காளி கீரையோட கூட சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் நல்லா ஆறிடும். வாய்ப்புண், மலர்ச்சிக்கல் எல்லாத்துக்கும் இந்த கீரை கூட்டு வந்து நல்ல ஒரு ரெமெடியாக இருக்கும். நம்முடைய மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கிட்டோம்.
இப்போ நம்ம இத சர்விங் டிஷ்க்கு மாத்திடலாம். இத நீங்க செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல வர பெல் ஐகானையும் நீங்க பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.